ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி சேனல் டிஎன் கேஎல் கோம்போ இன்றைக்கி நாம் இங்கே பண்ண போகிற ரெசிபி வாழைத்தண்டு பொரியல் தான் வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த வாழைத்தண்டு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அது முதல்ல கட் பண்ணுறதுக்கு சைடில் இருக்கிற தொழிலாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதில் வர நாரெல்லாம் நம்ம எடுத்து போட்டுடலாம் அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுடலாம் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க்கு இல்லைன்னா ஒரு குச்சி வச்சு நல்லா சுற்றி விடலாம் அப்படி சுற்றி விடும்போது அதில் இருக்கிற மீதி இருக்கிற நார் கூட இந்த ஃபோர்க்கில் எல்லாம் சுற்றி இருக்கும் அப்புறம் அது அந்த நாரெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படியே ஒரு வானல் எடுத்து அதில் வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடலாம் கடுகு போட்டதும் அதுக்கப்புறமா பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் போட்டுக்கின்னு நல்லா நல்லா வதக்கி எடுத்துடலாம் நல்லா நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா அதிலே அந்த கிளீன் பண்ணி வச்ச வாழைத்தண்டு எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டு சேர்த்ததும் அது கூட மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு அது வேவறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி அது வேகறதுக்காக மூடி வச்சிடலாம் அந்த மூடி வச்சு அது வேகற டைமில் நாம் அதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுக்கலாம் அந்த தேங்காய் கூடிய கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அதுக்கப்புறம் ஜீரகம் கறிவேப்பிலை ஒரு பல் பூண்டு எடுத்துக்கின்னு நல்லா அரைச்சி விட்டு அரைச்சிடலாம் அது நல்லா அரைச்சதுக்கப்புறமா இந்த குக் பண்ணி குக் ஆகிடுனால் வாழைத்தண்டில் போட்டுடலாம் அதே போல் குக் ஆல்ரெடி குக் பண்ணி வச்ச பாசிப்பருப்பு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க நாங்கள் வா நம்ம வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்